ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்சு. சரண்சுல இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொன்னியின் செல்வன் பார்க்குறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ அட்வான்ஸ் புக்கிங்கில் பட்டையை கிளப்பிட்டுருக்கு அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதை பார்க்க போகிறவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட், நம்மளும் நிகழ்ச்சி மூலமாக வைக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த மாதிரியான பெரிய மூவிஸ் பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்க மூவிஸ்க்கு போகும்போது எல்லா தேட்டரும் ஃபஸ்ட் டேனைக்கு ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. இவங்க எல்லாருமே போனவுடனே படத்தை பார்க்குறாங்களா? கிடையாது. படம் போட ஆரம்பித்தோடனே ஃபோன் எடுத்து வச்சு அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க. டைட்டில் கார்ட்லேருந்து ஹீரோட இன்ட்ரொடக்ஷன் சீனில் இருந்து கூஸ்பம் சீனில் இருந்து இன்டர்வல் சீனு கிளைமேக்ஸ் வரைக்கும் முக்கியமான சீன்ஸ் எல்லாத்தையும் வீடியோ பிடிச்சி வச்சுக்கிறாங்க. வீடியோ பிடிச்சி வச்சுட்டு சும்மா இருக்காங்களா? அதுவும் கிடையாது. அது அப்படியே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறது, ஃபேஸ்புக் ஸ்டோரியில் ஆட் பண்ணுறது, இன்னும் பாதி பேர் யூடியூப் சேனல் வச்சு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது. இந்த வேலையை ரெகுலராக சமீப காலமாக எல்லோரும் தவறாமல் செஞ்சிட்ருக்கீங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, அவங்க அதை இன்னொரு 10 பேருக்கு அனுப்புவாங்க. இப்படி சுற்றி எல்லாருக்குமே போய் சேர்ந்துடுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஸோ இதில் இந்த மாதிரியான படங்களையும் சீன்ஸையும் தியேட்டரில் மட்டுமே பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிற சினிமா ஃபேன்ஸுக்கு ஒரு விதமான சலிப்பையும் எரிச்சலையும் உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ அதையும் நீங்கள் அனுபவபூர்வமாகவே உணர்ந்திருப்பீங்களா என்னன்றது எனக்கு தெரியல. பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறது அவசியமானு கேட்டால், மேபி உங்களுக்கு தேவைப்படலாம். ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம யாருக்கு வேணால் போட்டு காட்டுறதுக்கோ இல்லை எல்லாருக்குமே பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு தான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து அன்றைக்கே அப்லோட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இப்படி ஷோ முடிச்சுட்டு வந்து டக்குன்னு அப்படியே நெட்டில் போட்டு அப்லோட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. வச்சுக்கோங்க, ஒரு 1 வீக் கழித்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே இந்த மெயினாக அது எல்லாத்தையும் சினிமாவில் மட்டுமே பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்து முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அது என்னன்னாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ரெக்வெஸ்ட்டை தான் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகுது, எல்லாருமே பாருங்கள். ஆனால் வீடியோவை எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு சோஷியல் பிளாட்ஃபார்மில் சுத்த விடாதீங்க அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை ரொம்ப அழுத்தமாகவும் ஆதங்கத்தோடவும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு 1 வீக் கழித்து சுத்த விடுங்களேன். இதனால் என்ன பெருசாக உங்களுக்கு பாதிப்பு வந்துருப்போதே எதுவும் கிடையாது. ஆனால் அந்த படத்தை முக்கியமான சீன்ஸை ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அதை முன்னாடியே பார்த்துட்டோமே அப்படின்றது பெருசாக அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். ஸோ அதை குறையாமல் பார்த்துக்கோங்க, ரொம்பவே முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ விக்ரம் படத்தில் நீங்கள் எதுவுமே தெரியாமல் போய் அந்த ஏஜென்ட் டீனாவோட சீனை பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சுற்றுற வீடியோஸை பார்த்துட்டு போய் அந்த ஏஜென்ட் டீனா சீனை பார்க்குறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை தான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த விஷயம் பொன்னியின் செல்வன் படத்துக்கு மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் வர போகிற எல்லா படத்துக்குமே பொருந்தும். ஸோ அதனால் இதை தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் உங்களை சேலஞ்சு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து எரிச்சல் அடைச்சிருக்கீங்களா, இல்லை ஆதங்கப்பட்டிருக்கீங்களா, இல்லை வா வந்துருச்சே அப்படின்னு நீங்கள் வச்சு பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, சி யூ சொல்லி கிளம்பிக்கிறேன். நன்றி.